பழங்கள் இயற்கை உணவுகள்லாம் சாப்பிடும் பொழுது ஆறு சுவை பார்க்கணுமா? பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கேரட் சாப்பிடும் பொழுது இதில் காரம் இல்லைன்னு மிளகா பொடியெல்லாம் போட்டு சாப்பிடாதீங்க. ஆப்பிள் சாப்பிடும் போது மிளகா பொடி புரிஞ்சுக்குங்க. சமைச்ச உணவுக்கு தான் ஆறு சுவை சேர்த்துக்க சொல்றேங்க. இயற்கையா கடவுள் சமைச்ச ஒரு உணவுக்கு நீங்க ஆறு சுவை பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு பழத்துலயும் வேற வேற சுவை இருக்குங்களா? ஏன் தெரியுங்களா? கடவுள் முடிவு பண்றாரு. இந்த ஆப்பிள் எப்படி ஜீரணம் ஆகணுமோ, எந்தெந்த உறுப்பு வேலை செய்யணுமோ அந்த சுவையை கடவுள் வச்சிடறாரு. அதனால இயற்கை உணவை சாப்பிடும் பொழுது ஆறு சுவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுல ஒரு விஷயம் பார்க்கணும், எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு பார்க்கணும். ஆப்பிள் எடுத்து வாயில் வைக்கிறீங்க, பிடிக்கல சாப்பிடாதீங்க. திராட்சை பிடிக்குது சாப்பிடுங்க, புரிஞ்சுங்களா? அதுல போய் ஆறு சுவை பார்க்காதீங்க. இன்னொன்று உதாரணம் பாருங்க, ஒரு கேரட் இருக்கு. ஒரு கேரட்டை பச்சையா சாப்பிடுங்க, நல்லா இருக்கா, நாக்கு பிடிச்சிருக்கா? இந்த கேரட்டை ஒரு தண்ணியில போட்டு வேக வைங்க. இப்ப எடுத்து வாயில வச்சு பாருங்க, உப்புச்சப்பு இல்லாம இருக்கா? வேக வைக்கிறது மூலமா கடவுள் கொடுத்த சுவை காணாம போயிருச்சு. அதுக்குதான் ஆறு சுவை சேவை சொல்லியிருக்கீங்க. வேக வைக்காம சாப்பிட்டீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான், நாக்குக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அவ்வளவுதான். அது எந்த சுவை தான் சாப்பிடுங்க. அதனால பழங்கள்லாம் சாப்பிடும் போது தயவு செய்து ஆறு சுவை பார்க்காதீங்க. பல பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ரொம்ப சின்சியரா கேட்டிருக்கிறாங்க. எங்க வாழைப்பழத்துல மிளகா பொடி போட்டு சாப்பிடலாமான்னு கேட்கறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அதுல காரம் இல்லைங்களே போட்டு சாப்பிடலாமான்னு கேட்டாங்க எனக்கு.